இந்த ஐடியா வந்துட்டு எனக்கு டக்குன்னு எப்படி தோணுச்சுன்னா, நேத்து நம்ம இப்போ பீரோல வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சப்ப நானே யோசிச்சு சிரிச்சுக்கிட்டேன். இந்த ப்ளவுஸ் வச்சு ஏதாவது நம்ம ஒரு ரொட்டீனா கட்டுறோம், ஆனா சில பேர் கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி, நம்ம வந்துட்டு இதை வீடியோல சொல்லுவோம் அப்படின்னு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோல சொல்றதே எனக்கு எப்படி சொல்லலாம்னு தெரில. ஏன்னா இது இது ஒரு மாதிரி வீடியோ, என்ன ஒரு மாதிரி வீடியோல என்ன சொல்லணும்னு தெரில. என்னன்னா, நிறைய பேர் ஆனால் கமெண்ட்ஸ்லேயே இதை கண்டுபிடிச்சி என்ன சொல்லியிருக்கிறீங்க, அது மாதிரி ஒரு வீடியோ தான். அக்கா, ஒரே ப்ளவுஸ் வச்சு நிறைய புடவை நீங்கள் கட்டுறீங்கக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. அது மாதிரி நான் ஒரு ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் வச்சுருக்கேன், அதை வச்சே ஒரு ஒரு ப்ளவுஸை வச்சு ஒரு பத்து புடவைக்கு கட்டிடுவேன். அது மாதிரி நான் உள்ள புடவை தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். என் மனத்தை நானே வாங்கிற மாதிரி காட்டுறேன். ஒருத்தன் வெளியில் எடுத்துறேன், அது நாலு முதல்ல அந்த நாலு ஜாக்கெட் எடுத்துடுறோம் பாருங்க, அந்த நாலு ப்ளவுஸ் முதல்ல எடுத்துடுறேன். இதுதான் ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. இந்த அஞ்சு ப்ளவுஸை வச்சு நான் ஒரு ஐம்பது புடவை கட்டிடுவேன். ஒரு இந்த ப்ளவுஸுக்கே ஒரு பத்து புடவை கட்டிடுவேன் நான். அது மாதிரி காமிக்கிறேன். வெளியில் எடுத்துருவாங்க புடவையெல்லாம். நான் இங்கே திருப்பூரில் வந்துட்டு இந்த ப்ளவுஸ்க்கு மேட்சாக உள்ள புடவை தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸ்க்கு மேட்சாக ஊர்லேயும் புடவைங்க இருக்குது. இங்கே எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து கோல்டு கலருக்கு. இத்தனை புடவைக்கு இந்த ஜாக்கெட் புடவை, எத்தனை புடவைனா ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு. எட்டு புடவை இருக்குங்க. இந்த எட்டு புடவைக்கு இங்கே திருப்பூரில் உள்ளது. அங்கே இதுவே ப்ளவுஸ் தான். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இந்த கோல்டு கலர் ஜாக்கெட்டுக்கு வந்துட்டு இதுல லைட்டா கோல்டு வருதா, அதனால இது வேஸ்ட் பண்ணிடுவேன். ஆனா இதுக்கெல்லாம் வேற ஒரு பிளவுஸ் இருக்கு, ஆனா இப்ப எனக்கு செட் ஆகலன்னு நான் ஒரே இதை கொடுத்தேன். இதுக்கு கோல்டு வந்திருக்கிறதுனால இந்த புடவைக்கும் இதேதான். இதுக்கு வந்துட்டு இந்த கோல்டு வந்திருக்கிறதுனால இதே இந்த புடவை தான். இதுக்கும் வந்துட்டு இந்த கோல்டு வந்திருக்கிறதுனால இந்த புடவை, இந்த கோல்டு. இதுக்கு வந்துட்டு கோல்டு கலரும் போடுவேன், இந்த இந்த கலரும் போட்டு கட்டுவேன். இது நேத்தி நம்ம கட்டணும்ல, இதுல லேசா கோல்டு வந்திருக்கிறதுனால நேத்தி இதே இந்த கோல்டு கலரையும் போட்டாச்சு. இதுக்கும் கோல்டு கலர் வந்திருக்கிறதுனால கோல்டு கலர். ஓரளவு அப்படியே மேட்ச் ஆகிடும், லைட்டா மேட்ச் ஆனாலும் அப்படியே அதை வச்சு கட்டிக்கிறது. நம்மள ரெகுலரா நம்ம பாக்குற சப்ஸ்கிரைபர் வந்து கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல சொல்லிருக்கீங்க, ஒரே பிளவுஸா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலர் ப்ளவுஸ்க்கு வந்துட்டு இங்கே ரெண்டு புடவை இருக்குது என்கிட்ட. இதுவும் இந்த நேவி கலர் வருதுனால இந்த ரெண்டு புடவைக்கும் கட்டிப்பேன். இங்கே ரெண்டு புடவை தான் இருக்குது, ஆனால் ஊரில் வந்து இதே ப்ளவுஸ்க்கு நிறைய புடவை வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு இது எதுக்குன்னா, என் கல்யாண ஜாக்கெட்டுக்கு கல்யாண புடவைக்காக எடுத்து வச்சது. ஆனாலும் இதை வந்துட்டு கல்யாண ஜாக்கெட்டுக்கு போடுவேன். இது ரெண்டு மூணு புடவைக்கு இதை கட்டிக்குவேன் நான். அடுத்து பிங்க் கலருக்கு வந்துட்டு இங்கே உள்ளது இதுதான், லைட்டாக செட் ஆகுதா, அதனால் வந்து இதுக்கு இதுக்கு வந்துட்டு அந்த பிங்க் கலர் இங்கே வர்றதுனால கோல்டு போட மாட்டேன். அந்த பிங்க் கலர் வர்றதுனால அந்த பிங்க் போட்டுக்குவேன். இந்த புடவை அடிக்கடி நீங்கள் பார்த்துருக்கலாம். இங்கே உள்ளது இதுதான் பிங்க் கலருக்கு. இந்த ரெட் கலர் ப்ளவுஸ்க்கு வந்துட்டு இது என்ன செட் ஆகுதுன்னு தெரில, ஆனால் நான் ரெட் கலர் போட்டுப்பேன். இங்கே இன்னும் ஒரு புடவை இந்த இருக்குங்க, இதுதான் என் ஃபேவரெட்டு. இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ரெட்டு போடுவேன் நான். இதுக்கு ரெட் போடுவேன், ரெட் கலர் சம்மந்தமே இருக்காத நான் போடுவேன். இதுக்கு ரெட் கலர் வர்றதுனால ரெட் கலர் போட்டுக்குவேன். இதுக்கு வந்துட்டு சும்மா பிளெயினாக இருக்கும் இந்த புடவை. இதுக்கு கோல்டு கலரும் போடலாம், ஆனால் நான் ரெட் கலரே போட்டு கட்டிப்பேன். இது வந்துட்டு மஞ்சள் கலர் மாதிரி இருக்கான், அதனால் இதுக்கும் ரெட் கலர் போட்டுப்பேன். இதில் லைட் இது கோல்டு கலர் போட்டதில்லை, இதுக்கும் ரெட் கலரே போட்டுப்பேன். இதில் வந்துட்டு அஞ்சு புடவை இருக்குது. இதுதான் இந்த உள்ள இந்த புடவை, இதுதான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ளவுஸ். ஒரு பிளாக் கலர் வந்துட்டு இப்போ நான் பிளாக் கலர் போட்டதே கிடையாது. இப்போ ரீசெண்டாக எடுத்து தைச்சேன் பிளாக் கலர் ப்ளவுஸ் ஒன்று. அது வந்துட்டு ஊரில் மாமி கொடுத்த புடவைக்கெலாம் கொஞ்சம் செட் ஆகும். அங்கே வந்துட்டு அந்த பிளாக்குக்கு சேர்த்த மாதிரி போட்டுக்குவேன். இதுதான் நான் ரெகுலராக பார்க்குறது. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, இன்னொரு பிளாக் ஒன்று, ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ப்ளவுஸ் இன்னொன்று இருக்குது. ஒரு ஆறு ப்ளவுஸை தான் நீங்கள் வந்துட்டு ரெகுலராக எல்லா சாரிக்கும் நீங்கள் என்கிட்ட நான் போட்டுக்கிறத பார்க்குவீங்க. இது எதுக்காக காமிக்கிறேன்னா, நம்ம வந்துட்டு ஒவ்வொரு புடைக்கும் ஒன்று ஒன்று தைக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்காரருக்கு பாவம் தானே. சரி, அவங்களுக்கு கஷ்டப்படுத்த வேணான்னு
நான் அப்படி யூஸ் பண்ணிக்கிறதால எடுத்து இது மாதிரி நான் வந்துட்டு இதே மாதிரி துணியில இப்ப எடுத்து தச்சு எடுக்க எடுத்து தைக்க கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு புடவைக்கும் ஜாக்கெட் இருக்கு தானே உன்ட்ட இருக்கு செட் ஆகல பாதி இது அதனால உனக்கு ஸ்டிச்சிங் பத்தல உனக்கு அதனால பத்தல அதனால விட்டுட்டேன். ஆனா வந்துட்டு இதெல்லாம் வீடியோ கட்டிக்குமே எங்காவது போறதுக்கு வேற புடவை வேற ப்ளவுஸ் இந்த பிங்க் கலர் இதெல்லாம் வந்துட்டு வேறையும் வச்சிருக்கிறேன். வீடியோவுக்கு நான் மட்டும் இந்த இதே பிளவுஸ் திரும்ப 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 போட்டுக்க நம்ம வெளியில இந்த புடவை கட்டிட்டு போக மாட்டோம்ட்டு இதே வச்சுக்குவேன். ஆனா இதே கலர்லயே நான் வேற பிளவுஸும் வச்சிருக்கேன். இதுதான் நம்ம நம்ம புடவை கட்டுறதோட ரகசியம் இதுதான். சரி அவங்களும் பாவம் அப்படி ரொம்ப ஜாக்கெட் நம்ம இது கொஞ்சம் பழசாலும் கொஞ்சம் தெரியாது ஏன்னா வீட்லயே வீடியோக்கு தானே கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். சிக்கனமா இருக்கிறானா பாத்தீங்களா எனக்கு ஏதாவது வாங்கி தெரியுங்களா இவ்வளவு சிக்கனமா நான் இருக்கிறேன். மேல தைக்க கொடுத்து ஒரு ஒரு ப்ளவுஸா குடுத்துட்டு இருக்காங்க. தச்சு வாங்கின பாடு இல்ல வாங்கணும்னா வாங்கணும். அவங்க தச்சு தர மாட்டாங்க லேட் பண்றாங்க. அந்த 10 புடவை உங்க வீட்ல இருந்து கொடுத்தாங்கல என்ன 10 புடவைங்க அந்த 10 அந்த 10 ஜாக்கெட் அது 10 ஜாக்கெட் எதுக்கு இல்ல வாங்கி கொடுன்னு சொல்றியே எதுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க எல்லாம் செஞ்சு கல்யாணம் பண்ணி குடுத்துறாங்க அப்புறம் என்ன புடவையுமா சும்மா தீபாவளி வாங்கி கொடுக்கணும்னு சொல்றியே அப்படியே அது கிடையாது. தீபாவளிக்கு எல்லாம் எங்க அண்ணன் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவான். அப்புறம் எல்லாம் தான் பண்றாங்க. அப்புறம் என்ன பண்ணணும் இந்த புடவை வந்து இந்த புடவை வரைக்கும் அண்ணன் தான் எடுத்து கொடுத்தது எனக்கு தீபாவளிக்கு. என்ன கட்ட ஒரு நாள் கட்டியிருந்தேன் போடுங்க. இதை வந்துட்டு நான் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் கல்யாணத்துக்கு போறோம்ல அப்ப பொண்ணு இருந்து எல்லாத்துக்கும் போவோம். பொண்ணு அழைப்பு கல்யாணம் பொண்ணு வீட்டு விருந்து மாப்பிள்ளை வீட்டு போறது நாலு சாரி வேணும். சரி இதை வந்துட்டு பொண்ணு வீட்டு விருந்து கட்டிக்கலான்னு தான் இந்த புடவை இப்போ ஊருக்கு பொறுப்பு எடுத்துருவோம். இந்த ப்ளவுஸ் இருக்கு மேட்சா போட்டு மேட்ச் கலர் வருது பரவாயில்ல கான்ட்ரஸ்டா இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க மற்றவங்க அப்படின்ட்டு மாட்டிட்டு போக வேண்டியதான் நம்ம வாட்டில. இந்த ஐடியா வந்துட்டு எனக்கு டக்குன்னு எப்படி தோணுச்சுன்னா நேத்தி நம்ம இப்போ பீரோல வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சப்ப நானே யோசிச்சு சிரிச்சுக்கிட்டேன். இந்த ப்ளவுஸ் வச்சு எதாவது நம்ம ஒரு ரொட்டினா கட்டுறோம். ஆனா சில பேர் கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி நம்ம வந்துட்டு இதை வீடியோல சொல்லுவோம் அப்படின்னு தான். இது மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருக்கும். சில பேர் வந்துட்டு ஒரே ப்ளவுஸ் வச்சு ரெண்டு மூணு சாரி கட்டுவீங்க. அப்படி இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அவ கிராமத்துல எல்லாம் வந்துட்டு அம்மா எல்லாம் கருப்பு ஜாக்கெட் வச்சே நிறைய புடவை கட்டுவாங்க. மேட்சா இல்லாம கருப்பு ப்ளவுஸ் வச்சு இப்ப நிறைய இந்த செக்குடு மாடல்லாம் நிறைய வந்துருச்சு. அந்த ஒரு ப்ளவுஸ் வச்சு நிறைய புடவை கட்டுற மாதிரி அது மாதிரி நானும் ஏதோ அப்படியே ஒக்க பண்ணி உங்களை இவ்வளவு நாள் ஏமாத்திருக்கேன் ஏமாத்திருக்கேன் உங்களை. சும்மா காமிக்கணும்னு தான் இந்த வீடியோ. இதை பார்த்துட்டு எப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆசை நிறைவேற்றா என்ன ஆசை சொல்லுவான் அப்படின்னுதான். எதுக்கு இதெல்லாம் மாட்டி விடுறது அப்படியே கமெண்ட்ஸ்ல நாலு பேரும் உங்களை திட்டட்டும். அவனாக்காக வந்துட்டு பிளவுஸ் எடுத்து கொடுங்க நான் சொல்லி நீங்க எனக்கு எடுத்து கொடுக்கணும்னு தான் காமிச்சிருக்கேன். எடுத்து தர்றீங்க எனக்கு கட் பண்ண நான் அடுத்த வீடியோட சொல்லுவேன். லைவ் வர்றப்ப சொல்லி விட்டுருவாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க. சரி சரி தெரிஞ்சுக்கலாமா.